வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, கம்பெனி செக்ரட்டரி, அதாவது நிர்வாக செயலாளர், அவங்களுக்கான பணி என்ன, அவங்க நிர்வாக செயலாளர் ஆகிறதுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கான பணி என்னென்னா, ஒரு நிர்வாக செயலாளர்னா ஒரு கம்பெனி ஃபுல்லாகவே அவங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான முதன்மையான பணி. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஈவன் வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க இல்லை புதிய திட்டங்களை செயல்முறைப்படுத்துகிறாங்கன்னா, அதை எல்லாருக்கும் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும், அதை வந்து செயல்முறைப்படுத்துறதாங்கிறது வந்து அவங்களோட பணிகளில் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா, அவங்களோட திட்டத்தை வந்து நிர்வாகத்துக்கு தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து சட்ட ஆலோசகராக இருந்தாலும் சரி, ஆட்சி பணியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வரி விலக்கு பண்ணுறாங்க இல்லையா, ஸோ வரி அவங்களுக்காக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக அதை எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த திட்டத்தின் செயல்முறைகளை செயல்படுத்தா அப்படிங்கிறது கண்காணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா, அதை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கிறாங்களா, அதன் பேரில் கொண்டு போகிறாங்களா, எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் நடைபெறுதா, இது எல்லாருக்குமே ஒரு கரெக்டான விஷயமா இருக்கா, வளர்ச்சிக்கு வித்துடுதா அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறதாகவும் இவங்களோட இருக்கும். ப்ராஃபிட் கொண்டு வரதும் சரி, லாஸ்ட்ல இருந்து ஒரு இடத்த வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறதா இருந்தாலும் சரி, இதை திருப்பி கெயினுக்கு வந்து கொண்டு வர்றது, அப்புறம் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் அதை கொண்டு வர்றதா இருந்தாலும் சரி, நிர்வாகத்தில் வந்து எந்த ஒரு கோளாறும் இல்லாமல் எல்லாரும் சரிவர அவங்களோட விஷயங்களை பணிகளை செய்ய வைக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிறதாலும் சரி, ஒரு செக்ரட்டரிக்கு ஆனால் பணிகள் இதெல்லாம் சரி. ஓகே, செக்ரட்டரி ஆகணும் அப்படின்னா என்ன என்ன எங்களுக்கு தகுதிகள் இருக்கு வேணும் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா, ஆஃப்டர் டுவெல்த்து முடிச்சுட்டாங்கன்னா, ஆஃப்டர் டுவெல்த்தில் வந்து இது வந்து ஒரு என்னன்னு சொல்லோம்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதாவது ஐசிஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து என்ன, ஒரு மூணு கோர்சஸ் இருக்குது, மூணு நிதானமான படிநிலைகள் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் என்னென்னா, ஃபவுண்டேஷன் கோர்ஸ், செகண்ட் இன்டர்மீடியட் கோர்ஸ், தேர்ட் வந்து இது ஃபைனல் கோர்ஸ். அந்த மூணுமே இருக்குது, அந்த மூணுத்தையும் தேர்ச்சி பெறணும். இதுதான் வந்து ஆஃப்டர் டுவெல்த்துக்கு அப்புறம் இந்த மூணு கோர்ஸ், அதாவது படிநிலைகளை தேர்ச்சி பெற்றால் நமக்கான தகுதிகள் இதுதான் செக்ரட்டரி ஆகிறதுக்கு, அதாவது கம்பெனி செக்ரட்டரி ஆகிறதுக்கு. ஓகே, தேர்ச்சி பெறதுக்கு மூலமாக வேறு என்ன அப்புறம் தகுதிகள் பார்த்தோம்னா, இந்த மூணும் தேர்ச்சி பெறதுக்கு அப்புறம் தான், அதாவது என்ன சொல்லணும்னா, ஐசிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது கீழே அதில் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கான திறன்கள் என்ன நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னா, நிர்வாகத்தின் பற்றிய அறிவும் அதன் பற்றிய செயல்முறைகள், அதுக்கப்புறம் ஆளுமை திறனை பற்றியும் விழிப்புணர்வு கொண்டிருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா, நுண்ணியமாக எல்லாத்தையும் கண்காணித்து அதற்காக விவேகமாக செயல்படக்கூடிய திறன் இருக்கணும். எல்லாருடைய பழகி அவங்களோட ஒருங்கிணைத்து செயல்படுற திறனும் உங்களுக்கு இருக்கணும். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில், அழுத்தமான ஒரு மனநிலையில் இருக்கும்போது, சூழ்நிலை இருக்கும்போது சரியான வேலை பார்க்கும் திறன் உங்கள்கிட்ட இருக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒரு ப்ராப்ளம் சால்விங் பர்சனாக இருக்கணும். அதாவது எப்படின்னா, ஒரு பிரச்சனையை தீர்த்து அதுக்கப்புறம் இருக்க விஷயத்தை கொண்டு போகிற ஒரு ரப்பராக இருக்கணும். அதே விஷயத்தில் ஸ்ட்ரக் பண்ணி இருக்கக்கூடாது. எல்லாருடையும் வந்து கலந்து மிங்கிளாகி அவங்களோட சேர்ந்து ஒருங்கிணைந்து வேலை செய்யும் திறன் இவங்க கொண்டு இருக்கணும். முக்கியமாக எல்லா தகவல் அதிகப்படியான தகவலை சேகரித்து அதன்படி செயல்படுறவங்களாக இவங்க இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அதுக்கப்புறம் நமக்கு கீழே இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட நிர்வாகத்தையும் கரெக்டான ஒரு முறையில் கொண்டு போக முடியும். இதெல்லாம் வந்து இவங்களோட செயல் திறனில் இருக்குது. ஓகே, இவங்களுக்கான பணிகள் எங்கெங்கே இருக்குது, வேக்கன்சி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம்னா, நம்மளோட கவர்மெண்ட் சைட்டில் பார்க்க போனோம்னா, அரசு பொதுத்துணைகளில் வேலை இருக்குது, அரசு வந்து வங்கிகளில் வேலை இருக்குது, நிர்வாகத்துறைகளில் வேலை இருக்குது, நிர்வாக ஆலோசகராக அங்கே இருப்பாங்க, வட்ட மேசை இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து அலுவலகங்கள் இருக்கும், வட்ட மேசை நடக்குது இல்லை, டிஸ்கஷன் நடக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு பணிகள் நிறையா இருக்கும். தனியார் இதுன்னு பார்க்கணும்னா, தனியார் வங்கிகளில் இருக்கும், தனியார் நிதி நிறுவனங்களில் இருக்கும், ஆலோசகருக்கான இவங்க சொன்ன மாதிரி அந்த மாதிரி வந்து டிஸ்கஷன்ஸில் வந்து இவங்க ஆலோசகராக இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. கல்வித்துறைன்னு பார்த்து போனோம்னா, இந்த ஐசிஎஸ்ஐ இருக்குல்ல, அந்த சிலபஸின் கீழே இருக்கிற ஒரு பாடத்திட்டத்தை கொண்டிருக்கோம் ஒரு விரிவுரையாளர், அதாவது சொல்லுவாங்க ப்ரொஃபஸர், பேராசிரியராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது. ஸோ வந்து இது மட்டும் இல்லை, இவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு நிர்வாகம் தனியாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னாலும் சரி, சிறு வியாபாரம் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேற வியாபாரம் செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசகராக இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
சரி ஓகே, இப்போ கம்பெனி செக்ரட்டரி பற்றி தெரிஞ்சிருப்போம், ஒரு மூணு நிலை தேர்வுகள் இருக்குது, அதை முடிக்கணும், அதுக்கப்புறம் இதுக்கான தகுதிகள்லாம் இருக்கும், இந்த திறன்கள்லாம் இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, நன்றி, வணக்கம்.